ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலில் நான் ரெண்டு ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். அதில் ஃபஸ்ட் ஐட்டம் வந்து குலாப் ஜாமுன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். 100 கிராம் அளவுக்கு அன்ஸ்வீட்டன் கோயா எடுத்துக்கோங்க. அது கூட 50 கிராம் அளவுக்கு பன்னீர். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டிடலாம். கடைசியாக இது கூட நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். அதையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் போல் இது நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கடையில் ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி, அது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கொதிக்கி விடலாம். ஜீரா ரெடியாக இருக்க டைமில் நம்ம வந்து குலாப் ஜாமுன் உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இப்படி உருண்டை பிடிங்க. அப்போ தான் ஈவன் நல்ல ஒரு ஷேப்பில் கிடைக்கும். நான் அதே மாதிரி எல்லா குலாப் ஜாமுனும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஒரு குலாப் ஜாமுனும் 20 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஜீரா ரெடியாக இருக்குது. இது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குலாப் ஜாமுனை பொரிக்கிறதுக்கு கடாய் வச்சு ஆயில் ஹீட் பண்ணிடலாம். ஆயில் வந்து மிதமான சூடில் தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஜாமுன் மாவை எடுத்து உள்ளே போடுங்க. உள்ளே போயிட்டு மேலே மெதுவாக எலும்பி வரணும், அதுதான் கரெக்டான பதம். இப்போ 1 பை 1 குலாப் ஜாமுன் ஜாமுன்ஸை உள்ளே போட்டுட்டு பொரிக்க ஆரம்பிங்க. ரொம்ப க்ரௌட் பண்ணிடாதீங்க. அது லேசாக ப்ரௌன் ஆக ஆரம்பித்ததும் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு ஆயிலை வந்து சுற்றிட்டே விடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் ஜாமுன்ஸ் வேகும், ஒரே மாதிரி கலரும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஜாமுன்ஸ்லாம் நல்லா ஒரு கலரில் வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஜீரா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது உள்ளே சேர்த்துடலாம். எல்லா ஜாமுனும் நான் சேர்த்துட்டேன். இது 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் இல்லைனாக்கா ஓவர் நைட் கூட வச்சுருங்க. அப்போ தான் ஜீரால நல்லா குலாப் ஜாமுன் ஊறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த சிம்பிளான குலாப் ஜாமுன் ரெசிபியை உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் டெக்கரேஷனுக்காக சும்மா வந்து ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸை சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து தட்டை. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் அது. ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் வறுத்து எடுத்துக்கிட்ட அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் அரிசி மாவு, அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கொஞ்சமாக ஓமப்பொடி, அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு, 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உருக்கின பட்டர், அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற வச்ச கடலை பருப்பை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்ன உருண்டைகளாக அதை உருட்டி வச்சுருக்கேன்.
ஒரு பேக்கிங் ஷீட்டில் இது நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஒரு ஆறு அரேஞ்ச் பண்ண பிறகு மேலே ஒரு பேக்கிங் ஷீட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வட்டமான ஒரு கிண்ணத்தை எடுத்து அது மேலே ப்ரெஸ் பண்ணி தட்டையாக்கிக்க போகிறேன். கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாமே பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ ஈஸியாக நம்மளுக்கு எடுக்க வருது. ஆயிலும் நல்லா சூடாக இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக மெதுவாக போட்டு எடுத்துருங்க. ஆயிலெலாம் இந்த மாதிரி பொரிய வருது இல்லையா, அதெல்லாம் அடங்கின பிறகு தான் நீங்கள் தட்டையை வெளியில் எடுக்கணும். ஸோ சூப்பராக சுவையான இந்த தட்டை ரெடி ஆகிடுச்சு. தீபாவளிக்கு செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.